வணக்கம் மாணவர்களே, நாம் ஒரு சின்ன பெருக்கல் கணக்குடன் வகுப்பை தொடங்குவோம். 65 பெருக்கல் 22, இதை நீங்கள் எளிமையாக செய்து விடுவீர்கள். இதை நான் எப்படி வித்தியாசமாக செய்கிறேன் என்பதை பாருங்கள். இதை 65 5 பெருக்கல் 13 என பிரித்துக் கொள்கிறேன். 22 11 பெருக்கல் 2 என பிரித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த 13 தான் நான் உற்று பார்க்கிறேன். 1 + 3 = 4, பக்கத்தில் ஒரு 0, இதுதான் விடை. ஆக இந்த பெருக்கல் கணக்கை மனக்கணக்காகவே செய்துவிடலாம். உங்களுக்காகத்தான் இதை எழுதி காட்டுகிறேன், மற்றபடி இது வெறும் மனக்கணக்கு தான். கணிதம் என்பதே இப்படி எளிமையான ஒரு விஷயம்தான். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் எல்லாமே எளிமையாக இருக்கும். எப்படி நடந்தது அப்படின்றால், 1 ஐயும் 3 ஐயும் கூட்டி 4 என நடுவில் எழுதுகிறோம். இது 11 பெருக்குவதற்கு சமம். ஆக 13 முதலில் 11 பெருக்கிவிட்டேன். பக்கத்தில் 0 எழுதுவது என்பது 10 பெருக்குவதற்கு சமம். 5 × 2 = 10. ஆக 10 பெருக்கிவிட்டோம். ஆக இந்த அத்தனை வேலைகளையும் மிக சுலபமாக செய்துவிட்டோம். ஆக பிரித்து பார்த்து கவனித்தால் கணிதம் மிக எளிமையாக புரியும். 75 ஐ 11 பெருக்கிறோம் அப்படின்றால், இப்போ இந்த 7 க்கு 5 க்கு நடுவில் 12 வரும், கூட்டினா அந்த 12 2 மட்டும்தான் இங்கே எழுதணும். அந்த 1 இந்த கூட கூட்டி 825. ஆக 11 பெருக்குவது என்பது 2 எண்களை கூட்டி அதற்கு இடையே எழுதுவதுதான். மிக அதிக இலக்கங்கள் வந்தாலும் இது பொருந்தும். இப்போ உதாரணத்திற்கு 24153, இதை 11 பெருக்க வேண்டும் என்றால் இந்த 2 இந்த 3 அப்படியே வச்சுங்க, நடுவில் இருக்கிறது மட்டும் கூட்டிடுங்க. இது 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 சரியா? 5 3 8 1 5 6 4 1 5 2 4 6. ஆக 265683. இப்போ நாம் கணிதத்தில் இப்போ பார்க்க போகிற பகுதி புள்ளியியல். இப்போ முதல்ல கூட்டு சராசரியை பற்றி பார்ப்போம். இந்த கூட்டு சராசரி என்பது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு இனிப்புகளை பிரித்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆளாளுக்கு ஒருவரிடம் ஒரு 5 சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு 7 இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு 8 இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு 4 இருக்குதுன்னு வச்சுங்க. இது 4 பேர் சரியா? இந்த 4 பேர்கிடம் இது இருக்குது. 4 பேரும் ஒற்றுமையான நண்பர்கள். இவர்கள் தங்களுக்குள் அதை சரிசமமாக பிரித்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 4 பேர் இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் ஒன்றா கூட்டி பார்க்குறோம். எவ்வளோ ஆகுது? 12 × 8 = 20 = 24. இதை இந்த 4 பேரும் சரிசமமாக பிரித்து கொள்கிறார்கள். அப்போது அந்த 24 4 பேரும் சரியாக பிரித்தால் ஒருவருக்கு கிடைக்கிற சாக்லேட் எவ்வளவு? 6. ஆக அந்த ஒவ்வொருவரும் 6 சாக்லேட் எடுத்து பிரித்து கொள்கிறார்கள். இதுதான் அந்த சராசரிங்கிறது. கூட்டு சராசரி என்பது இருக்கிற மதிப்புகளை கூட்டி அந்த எண்ணிக்கையால் வகுப்பது தான். வெறும் ஒரு கூட்டலும் ஒரு வகுத்தலும் தான் கூட்டு சராசரி. இது வேறு ஒன்றும் விஷயமே இல்லை சரியா? சரியாக கூட்டணும், சரியாக வகுத்து பண்ணணும். இப்போ இந்த 6 என்பது இங்கே எங்கேயுமே இல்லை, ஆனாலும் 6 வருகிறது. ஆக இங்கே உண்மையில் அங்கே இல்லை, ஆனால் இதுக்கு நடுவில் தான் அது இருக்குது சரியாக. கூட்டு சராசரி என்பதுமே இந்த விவரங்களுக்கு இடையே இருக்கும். சரியாக ஏதாவது ஒன்று தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து வரலாம், அப்படி வராமலும் போகலாம். அது எப்படி வேணாலும் தசம புள்ளிகள் வேணாலும் வரலாம் சரியா? ஆக இது முழு எண்ணாத்தா வருங்கிற அவசியமே இல்லை. அப்போ இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்ட வேண்டும், எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். இதுதான் கூட்டு சராசரி. இதை கண்டுபிடிக்கும்போது சின்ன நம்பரில் ஈஸியாக பண்ணிடுவோம்.
பெரிய பெரிய எண்களை கையாளும் போது இதில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அதை எப்படி எளிமையாக செய்வது என்பதில் தான் இதில் கொஞ்சம் பலவேறு வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம். ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு ஒரு மாந்தோப்புக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாலு பேரும் ஆளாளுக்கு கிடைச்ச மாங்காய் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வர்றாங்க, நல்ல மூட்டையில் கட்டி தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு ஆள் வந்து 105 மாங்காய் வச்சுக்கிறான், இன்னொருத்தங்கிட்ட 104 இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட 101 இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட 98 இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? 408 மாங்காய் இருக்கு. இப்போ இது நாலு பேரும் பிரிக்கணும். 408 இதை நான்கால் வகுக்க வேண்டும். 1, 4 இது 0, இதுவும் 0, இதில் அடங்கலையா? 8 போடும்போது 2, 4, 8. ஆக ஒரு ஆளுக்கு எவ்வளோ மாங்காய் வருது? 102. இதுதான் அதனுடைய கூட்டுச்சராசி, நாலு பேருடைய கூட்டுச்சராசி. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாங்காயை பூரா ஒரே இடத்துல கொட்டி எல்லாம் அந்த 408 இருக்குதுன்னு பொறுமையாக எண்ணி அதுக்கப்புறம் பிரிப்பது இந்த 102. சரி, இதை அவர் சொல்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு கஷ்டமாகுது, இதை தூக்கிட்டு வரதுக்கு அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரணுமா, கொட்டி எண்ணணுமா அப்படின்னு ஒரு சிக்கல் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதுக்கு ஒரு ஷார்ட் கட் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? 105 நீ தூக்கிட்டு வர வேண்டாம், அங்கே ஒரு 100 நீ எடுத்து வச்சுக்கோ, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் கொண்டு வா அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணுவான் இவன்? வந்து 100 எடுத்து வச்சுட்டு 5 மாங்காய் மட்டும் எடுத்துகிட்டு வருவான். இந்த பையன் என்ன பண்ணுவான்? 4 இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வருவான். இவன் என்ன பண்ணுவான்? 1 மாங்காய் கொண்டு வருவான். இவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே கை பற்றாக்குறையாக 2 இருக்குது, இன்னும் 2 வந்தால் தான் அவனுக்கு 100 ஆகும். அது என்ன பண்ணால் என்கிட்ட இல்லைன்னு வந்து கையை விரிப்பான். அப்போது இவர்கள் கொண்டு வந்தது 10 மாங்காய். இப்போ இவனுக்கு பிரச்சனை பற்றாக்குறை, ஆக முதல்ல அவன் பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு அந்த 10 2 அவனுக்கு ஃபஸ்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 8. இந்த 8 வச்சுட்டு அவன் பிரிச்சுக்கிறாங்க. 4 பேர் என்ன பண்ணுறாங்க? 8 4 பிரிக்கும்போது ஒருவருக்கு எவ்வளோ வரும்? 2 மாங்காய் வருமா? ஏற்கனவே அவங்க எடுத்து வச்சது 100 இருக்கா? ஆக ரெண்டு சேரும்போது 102 அவர்களுக்கு பிரிஞ்சிருது. ஆக இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்து குழப்பி கஷ்டப்படுத்துறத விட கொஞ்சம் விவரமாக முதல்லையே 100 பிரித்து வச்சுட்டு எடுத்தோம்னா கணக்கு எளிமையாகிறது. சரியா? ஆக இந்த மாதிரி குத்து மதிப்பாக எந்த மதிப்பை வேணாலும் எடுக்கலாம். 100 தான் எடுக்கணுங்கிறது இல்லை, 90 எடுத்துருக்கலாம், 95 எடுத்துருக்கலாம். நம்ம இஷ்டம் போல் எதை எடுத்தாலும் இந்த விஷயம் மாறவே மாறாது. ஆக இந்த மாதிரி நம்மளுடைய யூகத்தில் அதை செய்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம யூகித்து கொள்ளலாம். சரியா? அதனால் அது பேர் இதுக்கு ஊக சராசரி. ஊகம், நம்மளுடைய ஊகத்தினால் நம்ம ஒரு சராசரி 100 ஒரு சராசரியை வைத்து கொண்டு இந்த கணக்கை செய்கிறோம். அப்போ இந்த வேறுபாட்டுகளுக்கு இடையே உள்ள சராசரியை மட்டும் கடைசியில் கூட்டினா சரி. ஊக சராசரி 100 அந்த வேறுபாட்டில் கிடைக்கிற சராசரி 2 கூட்டி நம்ம அந்த கரெக்டான கூட்டு சராசரியை கண்டுபிடிக்கிறோம். ஆக இதுக்கு ஊக சராசரி என்று பேர். சரி, இப்போ ரூபா நோட்டை என்றான்னு வச்சுக்கோங்க, 10, 20 அப்படின்னு எண்ணிட்டு போவோம். சரியா? இப்போ 50 நோட்டை என்னன்னா 50, 100, 150 அந்த வரிசையில் எண்ணிகிட்டே போவோம். அது எண்ணும்போது பெரிய எண்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? சுலபமான வழி, இப்போ 50 எண்ணணும் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு எண்ணிகிட்டே போய் 7 நோட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த எண்ணும்போது 1, 2 தான் எண்றோம், 7 நோட்டு வந்துடுது. கடைசியில் அப்புறம் 50 பெருக்கி 350 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆக நேரடியாக 50, 100 எண்ணுவதற்கு பதிலாக எல்லாத்தையும் அந்த 50 விட்டுடுறோம், வகுத்துட்டு 1, 2 எண்ணிடுறோம். ஆக இந்த கூட்டலையும் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துகிறோம். ஒரே மாதிரி இருந்தால் அந்த பொதுவாக வர்றது 50 அங்கே பொதுவாக வருதா பெருக்கலாக வருதா அதை அந்த அதை வகுத்து எடுத்துடணும். 50 வகுத்தால் 1, 100 வகுத்தால் 2, 150 வகுத்தால் 3. ஆக 50 வகுத்து எண்களை எடுத்து கூட்டி விட்டு கடைசியில் அந்த 50 பெருக்கிக் கொள்கிறோம்.
ஆக இப்படி வகுத்து வகுத்து வச்சுட்டு நம்பரை சின்னது பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடித்த பிறகு கடைசியில் அதை பிரிக்கிறோம். இந்த மாதிரி சில சுருக்கு வழிகளை கையாள்கிறோம். அந்த ஊக சராசரியுடன் இந்த விஷயத்தையும் சேர்த்து கையாண்டால் அதுக்கு பேர் படி விளக்க முறை அப்படின்னு பேர். இவ்வளோதான் மொத்தமே. ஆக நேரடியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம், இப்படி ஊக சராசரியை பயன்படுத்தி கொஞ்சம் சுருக்கமாகவும் கண்டுபிடிக்கலாம், படிவிலக்க முறையை பயன்படுத்தி மேலும் சுருக்கமாகவும் அதை அந்த கணக்கீடுகளை செய்யலாம். இப்போ இந்த எண்களுக்கு கூட்டு சராசரி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். 2, 4, 6, 8 11, 14, 17, 27, 32 மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? 10 எண்கள் இருக்குது. இந்த 32 10 வகுத்தால் 3.2. 10 வகுப்பது என்பது எல்லா ஒரு தசம இடத்தை இடதுபுறம் நகர்த்தினால் போதும். ஆக கூட்டி 10 வகுத்து விடை வந்துவிட்டது. சரி, பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசில் படுது, என்னால் வெறும் 2 வருது, 3 வருது. அப்போது இதை 2 + 2 + 2 + 2 கண்டுபிடிக்கிறத விட இந்த 2 4 முறை வந்திருக்கிறது. அப்போ அந்த கூட்டலின் சுருக்கம் தானே பெருக்கல், இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 4 பெருக்கி 8 எழுதிக்கிறோம். சரியா, இப்போ இந்த 3 முறை வந்திருக்கிறது, ஆக பெருக்குனா 9. இந்த 5 3 முறை வந்திருக்கிறது, ஆக அதை பெருக்குனா 15. இப்போது இந்த பெரிய அட்டவணை இப்படி கொஞ்சம் சுருக்கிறோம். இப்போ இந்த 3 கூட்டி பாருங்கள், 32 வருதா மொத்தம். ஆக இதை ஒட்டு மொத்தமாக இப்படி சுருக்கி சுருக்கி அங்கே எழுதிடுறோம். சரி, இதில் எத்தனை எண்கள் இருக்குங்கிறத இதை வந்து இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த 2 என்பது 4 முறை வந்தது, இது 3 முறை, இது 3 முறை, ஆக 10 தான் அந்த மொத்த எண்கள். ஆக இப்படி பெரிதாக இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் தொகுத்து சுருக்கிக்கிறோம். சரியா, இந்த மாதிரி சுருக்கும்போது கணிதம் கொஞ்சம் எளிமையாகிவிடும், கணக்கு போடுறது கொஞ்சம் எளிமையாகிடும். ஆக இதுதான் உண்மையில் அந்த விவரம் எக்ஸுங்கிறது. ஆனால் இது 2 எத்தனை முறை வந்திருக்கிறது, இந்த 2 வருகிற நிகழ்ச்சி எத்தனை முறை நிகழ்ந்து இருக்கிறது, அதனால் அதுக்கு பேர் நிகழ்வெண்ணுன்னு போயிடும். அது இங்கிலீஷில் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் எஃப்ங்கிற எழுத்தில் குறிப்பாங்க. எக்ஸுங்கிறது ஒரு பொதுவாக தெரியாத விஷயத்தை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஃப்ரீக்குவன்சி, நிகழ்வு அப்படிங்கிறது, நிகழ்வெண் அப்படிங்கிறது. இந்த 2 வருவது எத்தனை முறை நிகழ்ந்து இருக்கிறது, 4 முறை. 3 வருகிறது, 3 முறை வந்திருக்கிறது. 5 என்பது 3 முறை அது நிகழ்ந்திருக்கிறது, அதனால் இது பேர் நிகழ்வெண்ணின் பேர். அந்த நிகழ்வெண்ணின் கூடுதல் தான் இந்த கூடுதல். எத்தனை மொத்த எண்கள் என்பது அந்த நிகழ்வெண்களை கூட்டி பார்த்தாலே தெரிந்துவிடும். அப்போ இந்த நிகழ்வெண்களால் அதை மதிப்பை பெருக்கும்போது, பெருக்கி பின்னர் கூட்டும்போது மொத்த விடை வந்துகிறது. அப்போது இந்த கணக்கை இதுபடி பார்த்தா, இது எஃப்எக்ஸையும் தானே பெருக்கணும், இதை இதை பெருக்கிறோம். அப்போ எஃப்எக்ஸ் இதையெல்லாம் கூட்டின விடை 32. இந்த 32 வகுத்து நம்ம 3.2 எழுதுகிறோம். இந்த 32 என்ன, எஃப்எக்ஸினுடைய கூடுதல். எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கியதின் கூடுதல் அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்பிள் போடுவாங்க, சிக்மா. இது எஃப்னுடைய கூடுதல். ஆக இது வந்து சிக்மா எஃப், இதுதான் கூட்டு சராசரி எக்ஸ் பார். ஆக இப்படி நிகழ்வெண்களை பயன்படுத்தி போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலாவோட உள்ள அர்த்தம் இதுதான். இதை புரிந்து கொண்டால் மிக தெளிவாக விடை வந்துவிடும். இந்த சிக்மா அப்படிங்கிற சிம்பல் வந்துச்சுன்னா ஒரு கூடுதல், இது வந்து ஒரு கிரேக்க எழுத்து. இந்த எக்ஸுக்கு மேலே பார் போடுறது வந்து கூட்டு சராசரிக்கு பொதுவாக பயன்படுத்துகிற சிம்பல், அல்லது நீங்கள் கூட்டு சராசரின்னு ஒரு நாள் எழுதிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஆக இதுதான் கூட்டு சராசரிக்கான ஃபார்முலா. இது எப்போ நிகழ்வன் வரும்போது, நிகழ்வன் வராமல் தனியாக சொன்னால் கூட்டு சராசரி வந்து அந்த எக்ஸை பூரா கூட்டணும்ல, இது எக்ஸை பூரா கூட்டுறோம், அது சிக்மா எக்ஸ். மொத்த எண்ணிக்கை என்னன்னா என்னால் வருது.
ஆக எந்த விவரம் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போடுற ஒரு ரா டேட்டா, அதாவது சாதாரண முறை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக போடுறதுக்கு சிக்மா எக்ஸ் பை என்னன்னு போட்டால் போதும். நிகழ்வன் பயன்படுத்தப்பட்டால் அந்த சிக்மா எக்ஸ் எடுக்கிற இடத்துல சிக்மா எஃப்எக்ஸ் ஆகிடும். அந்த என் என்பது சிக்மா எஃப்ஓட மதிப்பு தான் என். பயிற்சி 8.1 6வது கணக்கை நம்ம பார்க்க போகணும். இதில் பிரிவு கொடுத்துருக்காங்க, நிகழ்வன் கொடுத்துருக்காங்க. அதன் பொருள் என்ன அப்படின்னா 15-25 அந்த தரவுகள் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 4 இருக்குது. 25-35 மொத்தம் 11 இருக்குது அப்படின்னு. இப்போ 15-25 அது 14 இருக்கலாம், 23 இருக்கலாம், 21 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம அத்தனை தனித்தனியாக எடுக்காமல் அதில் ஒரு மையத்தை பார்க்குறோம். இந்த 15-25 நடுவில் இருக்கிற ஒரு மதிப்பை பார்க்குறோம், அதுக்கு தான் மைய மதிப்புன்னு பேர். அதுதான் எக்ஸு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த கீழ் எல்லை 15 மேல் எல்லை 25 கூட்டி அதை 2 வகுத்துக்கணும். 15-25 கூட்டினா 40, 40 பாதி 20. ஆக அந்த 20 தான் இங்கே எழுதிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பிரிவு இடைவெளியிலையும் அந்த கீழ் எல்லையும் மேல் எல்லையும் கூட்டி 2 வகுத்தா இந்த காலம் வந்துடும். சரியா? அப்போ தனித்த மாறிகளில் எக்ஸ் நேரடியாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிவில் அந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் தனித்த மாறி மாதிரி, அதிலேருந்து கணக்கை நம்ம தொடர்ந்து போட்டுக்கலாம். சரி, இப்போ அங்கே கீழ் எல்லை பார்த்தீங்கன்னா 10 கூட்டிகிட்டே போகுதா? மேலெல்லையை பார்த்தாலும் 10 கூட்டிகிட்டே போகுது. அப்போ மைய மதிப்பும் 10 கூட்டிகிட்டு தான் வரும். இந்த கருத்தை மனசில் வச்சுட்டிங்கன்னா இதை மிக சுலபமாக போட்டுடலாம். கூட்டி வகுக்கிறத விட அது சுலபமாக வந்துடும். இப்போ 20 அடுத்தது 30 தான் வரும், 40 தான் வரும், 50 தான் வரும், 60, 70. நீங்கள் கூட்டி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். 55-65 கூட்டி 2 பார்த்தீங்கன்னா 60 தான் வரும். ஆக இந்த மாதிரி மைய மதிப்பை மிக சுலபமாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. அப்படி வித்தியாசப்பட்டுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கூட்டி 2 ஆக இப்படி எக்ஸோட மதிப்பு வந்துருச்சு. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்த உடனே நிகழ்வனையும் அந்த மைய மதிப்பையும் பெருக்கணும். எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். 4 × 20 80. இது 0. 3×14 பெருக்கிறோம், 33. இப்போ இங்கே 0. இப்போ 4×19 பெருக்கிறோம், 36. 3×4 = 7. இப்போ 50×14 பெருக்கணும், 50×70. இப்போ 0 பெருக்கிறதுனால இங்கே 0. 2×70 பெருக்கினா 140. ஆக இப்போ நமக்கு எஃப்எக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த நிகழ்வண்ண பூரா கூட்டுறோம், அது சிக்மா எஃப். இந்த எஃப்எக்ஸை எல்லாம் கூட்டினா சிக்மா எஃப்எக்ஸ். இந்த 2 கூடுதலையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாத்தையும் கூட்டினோம்னா 6, 15, 20, 2, 3, 5 50 வருதா? இப்போ மொத்த எண்ணிக்கை 50. இந்த இதில் மொத்தம் பார்க்குறோம், எல்லாமே 0. 4, 10, 18, 21, 2, 3, 10, 20 2010. இப்போ நம்ம கூட்டுச்சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்க்குறோம். நீங்கள் சைடில் எழுதுறோம். கூட்டுச்சராசரி சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். இதனுடைய மதிப்பு 2010, இதனுடைய மதிப்பு 50. சரியா? இப்போ இந்த 0 கட் பண்ணிக்கலாம். 201 நீங்கள் 5 வகுத்தா போதும். ஆக விடை 40.2. இதுதான் கூட்டுச்சராசரி. இதுக்கு நேரடி முறைன்னு பேர். என்ன பண்ணுறோம், எஃப்ஐஎக்ஸை பெருக்கிற அவ்வளோதான். இந்த எக்ஸு பிரிவிடைவெளி குறுக்கும்போது நடுமதிப்பு தான் எக்ஸு. பிரிவு இடைவெளி கொடுக்காம தனித்த மாறிகளாகவே கொடுத்துருந்தாங்கன்னா அது நேரடியாகவே எக்ஸ் வந்துடும். ஆக இந்த ஒரு காலம் வராது. சரியா? அதுதான் தனித்த மாறிக்கும் இந்த பிரிவுக்கும் வரல ஒரே ஒரு வித்தியாசம். பிரிவு இடைவெளி பிரிவு எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அதனுடைய மைய மதிப்பை கண்டுபிடித்தால் கணக்கு அந்த மாதிரி தனித்த மாறிக்கு மாறிடும். அதுக்கப்புறம் கணக்கு போட வேண்டியது.
இது நேரடி முறை. இப்போ இந்த பிரிவிடைவெளியின் நிகழ்வை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கிடைமட்டமாக இருக்கும், கிடைமட்டமாக கொடுத்துருப்பாங்க. அதை இப்படி செங்குத்தாக நம்ம எழுதிக்கணும். செங்குத்தாக எழுதும்போது கணக்கு மிக தெளிவாக வரும், போடுவதும் எளிமை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 8.1 எட்டாவது கணக்கு. இது படிவிலக்க முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகணும். இங்கே கொடுத்துருக்கிற பிரிவு வந்து 15-19 மொத்தம் 4 நிகழ்வன், 4 20-24, 20 இப்படியே கொடுத்துருக்காங்க. இதை அந்த கிடைமட்டமாக அங்கே இருக்கிறத இங்கே செங்குத்தாக எழுதிட்டோம். சரி, நம்ம பிரிவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது நடுமதிப்பு. கீழ்நிலையும் மேலையும் கூட்டி 2 வகுக்கிறோம். 15 + 19 34, 34 பாதி 17. பார்த்தீங்கனால தெரியும் 15-19 4 தானே கேப்பு, அதில் பாதி 2, 15 + 2 = 17 ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து கீழ் எல்லை வந்து 5 கூடிட்டே போகுது, மேலெல்லையும் 5 கூடிட்டே போகுது. அதனால் மைய மதிப்பும் 5-5 கூடிக்கொண்டே போகும். ஆக 17 அடுத்தது கூட 5 கூட்டினா 22, 5 கூட்டினா 27, 32, 37, 42. ஆனால் சரி பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் கூட்டி 2 வைத்தீங்கன்னா அந்த 800. சரி, இங்கே 5-5 கூடும்போதே நமக்கு ஒரு ஐடியா வந்துடுது, இந்த பிரிவிடைவெளி ஒரே அளவில் கூட்டிகிட்டே போச்சுன்னா அப்போ இங்கே 5 வகுப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். எப்போ அப்படின்னா முதல்ல அந்த இதில் இருக்கிற ஏதாவது ஒரு எண்ணை கழிக்கிறோம். கழித்தோம்னா அதை வந்து ஊகச்சராசரியாக எடுத்துக்கிறோம். ஏ இப்போ ஏ வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு வசதியான ஏதாவது ஒரு எண்ணை கழிக்கிறோம். வேறு என்ன வேணாலும் கழிக்கலாம், இருப்பதை கழித்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா நடுவில் இருக்கிற ஒரு 27 ஏ அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த 27 கழிக்கணும், கழித்த பின் அதை 5 வகுக்கணும். அதுதான் அங்கே செய்ய போகிறோம். இங்கே ஒவ்வொன்றிலிருந்தும் 27 கழிக்கிறோம். இந்த 27 ஃபஸ்ட் எடுத்துங்க, 27-27 போச்சுன்னா 0, அதை வகுக்கும்போது 0 தான் வரும். இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 27 விட இதெல்லாம் அதிகமான எண். அப்போ இது பெரிய எண்ணிலேருந்து 27 கழிக்கும்போது இங்கே பெரிய நம்பராக வரும், ப்ளஸில் வரும். இப்போ சின்ன எண்ணிலேருந்து 27 கழிக்கும்போது சின்னதாக வரும், அது மைனஸ் வரும். இப்போ இந்த கேப் இப்போ 32-27 போச்சுன்னா 5, இது இங்கிருந்து பார்த்தா 10, இது 15 கேப் இருக்குது, 5 தானே போகுது. அப்போ இது 5 வகுக்கும்போது 32-27 கழித்து 5 வகுத்தீங்கன்னா விட 1 வரும். இப்போ 37-27 கழித்து 10, அதில் 5 வகுத்த 2. ஆக இது 1, 2, 3 வரிசையை தான் போகும். ஏன்னா நம்ம கரெக்டாக வரிசையை எடுக்கிறோம். அப்போ இங்கேயும் அப்படித்தான் -1, -2 போகும். ஏன்னா 22 இதுக்கு கேப் வந்து 5 தானே, அப்போ -5, அது 5 வகுக்கும்போது -1. ஆக இப்படி எளிமையாக வந்துடும். கடினமான எண்கள் இப்போ கொஞ்சம் எளிமையாக மாறிடுச்சு. இப்போ எக்ஸுக்கு பண்ணுறதுக்கு பதில் டிக்கு பண்ணுற அவ்வளோதான். எஃப்டி போன கணக்கில் எஃப்எக்ஸ்ன்னு எடுத்தோம், இப்போ இங்கே எஃப்டின்னு எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை ரெண்டையும் பெருக்கணும். 4 × 2 = 8, இது மைனஸில். 20 × 1 = 20, இதுவும் மைனஸில். 0 பெருக்குவதால் 0. 24 1 = 24. 10 2 = 20. 9 3 = 27. சரி, ப்ளஸ் மதிப்பு இருக்குது, மைனஸ் மதிப்பு இருக்குது. ப்ளஸ் மதிப்பை மட்டும் கூட்டுங்க, 7 4 11 மிச்சம், 1 6 1 7. மைனஸ் மதிப்பை கூட்டுங்க, 28. இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ கழிக்கிறோம், 11 8 போனால் 3 6 2 போனால் 4. ஆக 43 என்பது தான் நமக்கு தேவையான சிக்மா எஃப்டி. இந்த சிக்மா எஃப் எவ்வளவு கூட்டினோம்னா 8 4 12 16 9 25 2 4 3 7 3 10 105. சிக்மா எஃப்டி, இது சிக்மா எஃப், இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம கூட்டு சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டு சராசரிக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப் இன்டு சி. ரொம்ப சுலபமாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். கழிப்பது ஏ, இங்கே கூட்டப்படுகிறது. வகுப்பது சி, இங்கே பெருக்கப்படுகிறது. அவ்வளோதான். இப்போ கழித்த ஏ வந்து 27, இதனுடைய கூடுதல்
நாற்பத்தி மூணு, இது வந்து நூற்றி அஞ்சு, சி வந்து ஐந்து. ஆக 43 வகுத்தல் 105 பெருக்கல் 5, அதுக்கப்புறம் கடைசியில் 27 கூட்டிக்கிறோம். இந்த அஞ்சுக்கும் இது கிடச்சேன்னா 21 தடவை. இப்போ 43 21 வகுத்தா போதும், 43 21 ரெண்டு தடவை போட்டோம்னா 42, ஒன்றே ஒன்று தான். அப்போ ஆல்மோஸ்ட் 2 பக்கத்தில் தான் இருக்குது, சரியா? இப்போ புள்ளி 10 அடங்காது, 0 100 அடங்கும்போது 4 தடவை, 4 108 16, மறுபடியும் 160 7 தடவை ஓட்டோம்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ இதை ரெண்டு இலக்கத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2.05 எடுத்துக்கலாம், ஏன்னா 7 வந்து பெரிய எண்ணாக இருக்கிறதுனால ஒன்று கூட்டிக்கிறோம். ஆக 27 இங்கே முன்னாண்டு இருக்குது, இதனுடைய விட 2. இப்போ 27 ரெண்டும் 29.05, இதுதான் கூட்டு சராசரி. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 15 19, அதுக்கப்புறம் 20 24 வருது. அப்போ அந்த 19 20 நடுவில் ஒரு சின்ன கேப் விழுந்துருது. இந்த மாதிரி அந்த தொடர்ச்சியற்று வரும், இந்த இடைவெளிகளில் வந்து தொடர்ச்சியற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தொடர்ச்சியற்ற இடைவெளிகளை தொடர்ச்சியாக மாற்றிக்கணுன்னா இதில் இதை கொஞ்சம் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் அப்படியே 0.5 நீட்டிட்டோம்னா 19.5 இங்கே 19.5 நீட்டி போடுவது வழக்கம். இது வந்து இந்த இடத்துல அதுக்கு அவசியம் இல்லை, ஏனெனில் நம்ம பார்க்குறது மைய மதிப்பு. இப்போ மைய மதிப்புக்கும் அந்த மேலெல்லாம் கீழெல்லாம் பெருசாக பாதிப்பு எதுவும் தராது. அதனால் மைய மதிப்பை நம்ம எடுக்கிறதுனால இந்த இடைவெளியை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணக்கு கூட்டு சராசரியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இதுவே பின்னால் படிக்க போகிற இடைநிலையோ முகடெல்லாம் படிக்கும்போது கீழ்நிலையெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவோம். அப்போ அது வந்து மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இதை எப்போதுமே கவனிச்சுக்கணும். பிரிவு இடைவெளி பார்த்ததும் அது தொடர்ச்சியாக இருக்கா, அந்த தொடர்ச்சி எங்காவது விடுபடுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு பண்ணோம்னா சுலபமாக இருக்கும். இதில் நம்ம எதை கழித்தோம், ஊக சராசரியாக நம்ம எடுத்த அந்த 27 ஏ, அப்புறம் அந்த இடைவெளியாக பார்த்த பிரிவு இடைவெளியாக பார்த்தது அந்த 5, இதை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்முலா அப்படி போட்டோம்னா நமக்கு மிக தெளிவாக விடும். நம்ம இதுவரை பார்த்தது வந்து கூட்டு சராசரியை எப்படி பல விதமாக கண்டுபிடிப்பது. இந்த கூட்டு சராசரி என்பது புள்ள இந்த மைய போக்கு அளவைகளில் மிக முக்கியமானது. இதை பல விதமாக கண்டுபிடிக்கலாம், அதனுடைய அடிப்படையை புரிந்து கொண்டீர்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்து இடைநிலை முகடு என்பதை அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி.